டை அடிக்கிறது அந்த காலம் ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு டைக்கு பாய் சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா தமிழ்நாட்டு நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க டபுள் நைன் போர் ஜீரோ டபுள் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ

சத்யஜோதி பிலிம் ஸ்ரீஜி தியாகராஜன் வழங்கும் தனுஷ் நடிப்பில் பட்டாஸ் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது ஒரு வண்டி சென்ட் அடிச்சாலும் ட்விட்டர் மணக்காது போல இருக்கு எப்படிங்க மணக்கும் சென்ட் பாட்டுல இவ்வளவுதான் இருக்கும் ஆனா வண்டி வண்டி அங்க சாணியல கூட்டுற ஆள்கள் தானே அதிகமா இருக்கு கார்பரேஷன் ஒரே கப்பு அப்ப எப்படி அது மணக்கும் அதான் அஜித் ரசிகர்கள் சிலருக்கும் 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 அண்டர்லைன் பண்ணி கஸ்தூரிக்கும் ஒரு பிரச்சனை ஆகிப்போம் நேற்று ஆமாம் அதுதான் நேற்றைய ட்ரெண்டிங்கு ஆனால் அவ்வளவு மோசமான வார்த்தைகளால் அவங்கள திட்ட வேண்டிய அவசியம் இல்லை கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டியது ஆனால் இதில் என்ன காமெடினா இதே அஜித் ரசிகர்கள் தான் நேர்கொண்ட பார்வை படம் வந்தப்போ தலையை பத்தியா எப்படி பணம் எடுத்திருக்காரு பாரு எப்படி நடிச்சிருக்காரு பாரு பெண்களை நம்ம எப்படி கொண்டாடணும் பாத்துக்கோங்க அப்படிங்கறது கொண்டாடுறாங்க அதாவது இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை என்னன்னா ரெண்டு அஜித் ரசிகர்கள் கான்வர்சேஷன்ல ரொம்ப ஆபாசமான ஒரு உரையாடல் போயிட்டு இருக்கு அதுல வந்து கஸ்தூரி பேரை இழுக்குறாங்க அது சும்மா இழுக்கல அவங்க பேரை டேக் பண்ணி இழுக்கும் போது இப்போ அவங்க என்ன பண்றாங்க ரியாக்ட் என்ன பொம்பளை மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க போடுறாங்க அதனுடைய தொடர்ச்சியா என்ன பண்ணாங்க அப்படின்னா டர்ட்டி அஜித் ஃபேன்ஸ் அவங்க மொத்த அஜித் சொல்லல இந்த உரையாடலை நிகழ்த்தின அவட்களை சொல்றாங்க உடனே ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களும் கொந்தளிச்சு டர்டி கஸ்தூரி ஆண்டனி இவங்க பதிலுக்கு ஒரு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி இப்போ ரெண்டுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இல்லை இல்லை இதில் சொல்லியே நல்ல கண்ணியமான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க பெண்களை மதிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால ஒரு சிலர் தான் ஒரு சிலர் சேர்ந்து கூட்டமா இந்த மாதிரி பண்ணல பொதுவா ட்ரெண்டிங் அப்படிங்கறதே பார்த்தா ஒரு கும்பலா வந்து ஒரு விஷயத்தை பண்ணா ட்ரெண்டிங்ல வந்துடும் இப்ப என்னன்னா அவங்க பயன்படுத்தின அந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல நீ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்ச பத்திரிகையில் கூட இவ்வளோ ஆபாசமாக நம்ம பார்த்துருக்கவே முடியாது அவ்வளவு ஆபாசமான ஒரு அர்ச்சனை என்னுடைய இது என்ன அப்படின்னா இதையெல்லாம் அஜித் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு அஜித்துக்கு தெரியாதுன்னா நம்ம யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஒன்றும் எங்கேயோ கிடையாதுல்ல ஸோ அவர் முன்னால் தான் இது நடக்குது பல தடவை அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர்களுக்கு அட்வைஸும் பண்ணியிருக்காரு ஆனாலும் கேட்கல பட் இது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே வளர விட போறாருங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி ரெண்டாவது கலைக்க முடியாது மன்றம்ங்கிறதே கிடையாதுங்க அவர் பேரை வச்சு நடக்கிற விஷயங்க மன்றத்தை கலைச்சதே இவங்க வந்து அஜித் சொன்ன எதையும் கேட்கலங்கிற வெறுப்புல தானே அவர் அவர் ஆனால் ஆனா இவங்க என்ன பண்றாங்க மன்றத்தை கலைச்சதுக்கு அப்புறமும் தல தல தலன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவர் படம் வரும்போதெல்லாம் போஸ்டரு பேனர்னு வச்சு கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்காங்களேன் ஆனா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து அவ்வளவு ஆபாசமாக வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக விஜய் ரசிகர்கள் இவங்களும் மோதிக்கிற போது பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல கிட்டத்தட்ட சேம் இதே மாதிரிதான் நடக்கும் உண்மைதான் என்னென்னா அஜித் என்ன நினச்சிருக்கலாம் ஒரு வேளை இவர்களெல்லாம் நம்மளுடைய புகழ் பாடுற கூட்டம் அப்படிங்கிறதுனால கண்டுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் என்னென்னா பொதுமக்களுடைய பார்வையில் இந்த அஜித் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு தான் கெட்ட பேர் என்னன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து இந்த கருத்துக்களை போடுறவங்களுக்கு யாருக்கும் நம்பர் இருக்காது அட்ரஸ் இருக்காது போட்டோ கூட இருக்காது அஜித் போட்டோ தான் இருக்கும் அவங்களுக்கே தெரிய மாட்டாங்க நம்ம அஜித் போட்டோ வச்சு நம்ம இவ்வளவு கேவலமா பேசுகிறோமே இது அவருக்கு அசிங்கமாக இருக்கான்னு அவங்க நினைக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க இதை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இதை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறாருன்னு சொல்ல முடியாது தள்ளி நிக்கிறாரு அவ்வளோதான் அது வேடிக்கை பார்க்கறதா நிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா இது எல்லாமே அவருடைய பெயரால் நடத்தப்படுது காவல்துறையும் வந்து இந்த மாதிரி அசிங்கங்களை கொஞ்சம் கண்டிக்கணும் கொஞ்சம் நிறைய கண்டிக்கணும் ஏன்னா இப்போ சில பேர் சில பிரமுகர்களை பத்தி பேசும்போது வீடு தேடி போய் கைது பண்றாங்க எங்க இருந்தாலும் தேடிட்டு போய் கைது பண்றாங்க கண்டிப்பாக நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இது ஒரு சோஷியல் மீடியாவில் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்கள ஒரு கிடுக்கு இப்படி போட்டால் அடுத்து வர்ற தலைமுறை வந்து கொஞ்சம் நாகரிகமாக வரும் அதாவது போலீஸ்க்கு வந்து எப்போயுமே ஒரு இது இருக்கும் எங்களுக்கு வந்து எந்த புகாரும் வரலை வந்தால் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில யாராவது கருத்து ஒரு மோசமான கருத்தை வெளிப்படுத்தும் இவங்களா கண்டுபிடிச்சு அவர் யாருன்ட்டு அரெஸ்ட் பண்றாங்க முன்ன பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐ வில்சன் கொலை பண்ணப்பட்டார்ல அவரை கொள்ளது சரிதான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஒரு கருத்தை போட்டிருக்காரு பேஸ்புக்ல உடனே அவரை கண்டுபிடிச்சு போய் அரெஸ்ட் பண்றாங்க அப்ப வந்து யாரும் புகார் கொடுக்கலையே சோ உங்களுக்கு தெரியுது இது சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற கருத்துன்னு தெரியும் போது நீங்கள் போகும்போது இது வந்து அதைவிட மிக முக்கியமான விஷயம் அப்புறம் கஸ்தூரியே வந்து அஜித்துக்கு வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க அஜித் சார் நீங்கள் அமைதியாக இருக்காதிங்க இதை என்னன்னு பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்கள் ரசிகர்கள் சில பேர் வந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது உங்களுக்கு தான் அசிங்கம் இதை கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை அதையும் அவங்க ட்விட்டரில் சொன்னது தான் தப்பாக போச்சு ஏன்னா ஒன்று கமிஷன் ஆஃபீஸில் போய் அவங்க கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கணும் இல்லைன்னா அஜித் வீட்டுக்கு போய் அஜித்துகிட்டே நேராக சொல்லணும் இந்த ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் கொடுங்க கேட்குற பிள்ளையாக இருந்தால் போய் சொல்லலாம் கேட்காத பிள்ளைங்களெல்லாம் இருக்கிறாங்க திரௌபதினு ஒரு படம் அதை பற்றி ஏன் பேசலை பேசல நம்மட்ட கூட நம்ம நண்பர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு படத்தில் என்ன கண்டென்ட் இருக்குது அதில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்கிறத வந்து ஒரு குழுவாக உட்காந்து பேசி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு டைரக்டர் மட்டும் பேசிகிட்டு இருக்காரு அந்த படத்தோட ஹீரோ எங்கே போனாருன்னே தெரியல அஜித்துடைய மைத்துனர் ரிச்சர்ட் தான் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோவே பேசல நம்ம பேசலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே அதான் அதை பத்தி அவர் எந்த இன்டர்வியூமே கொடுக்கலையே ஏன் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க விசாரிச்சா அஜித்து தான் அவருக்கு ஒரு கட்டளை போட்டிருக்கறதா ஒரு தகவல் ஒண்ணு சொன்ன கட்டளை போட்டிருக்காரு என்னன்னா இது வந்து ரொம்ப காண்ட்ரவர்சியான ஒரு பிரச்சனையா இருக்கு அதனால இதுல நீ ஏதாவது கருத்து சொல்லி ரஜினி சார் மாதிரி மாட்டிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு அதனால வந்து இவர் அந்த படத்தை பத்தி எந்த கருத்துமே சொல்லாம அமைதியா இருக்கு அதுக்கு ஆலோசனை சொன்னவர் இந்த படத்துல ஏன் நடிக்க போனேன்னு சொல்லிருக்கலாம்னு அது நல்லா இல்லாம அஜித்தும் அந்த இயக்குனர் ஏதோ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னே ஒரு சில்லு எடுத்திருக்காங்க அதை இப்போ ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை வந்து அஜித் பாராட்டினாரு பார்த்தாரு அந்த இயக்குனரை கூப்பிட்டு கதையை கட்டிட்டாங்க அஜித் பதறி ஆமா அதுக்கப்புறம் தான் இப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதுக்கடையில் அந்த திரௌபதி பத்தி ஒரு லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா அந்த படத்தினுடைய ட்ரெய்லர்ல உள்ள அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் பயங்கர வைரல் ஆயிடுச்சு இப்ப சென்சா இருக்கு ஏகப்பட்ட புகார்கள் வந்திருக்கான் எழுத்து பூர்வமாவே கடிதங்களாவே ஆமா இப்படி ஒரு படம் வந்து தயாராயிருக்கு இதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கே பாதிக்கப்படும் அந்த படத்துக்கு நீங்க வந்து சென்சார் சான்றிதழ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கடிதங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இருக்கிறவங்களும் நேர்மையான அதிகாரி வர சொன்னீங்க ஆமா இப்போ என்னன்னா ஒருவேளை இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு ஒருவேளை இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால ஒருவேளை சென்சார் ஆயிருந்துச்சுனா இப்ப எதுவுமே பண்ண முடியாது ஆனா நம்ம விசாரத்தை வரைக்கும் பார்த்தா அந்த படம் இது வரைக்கும் சென்சார் ஆகல அடுத்தடுத்த வாரம் தான் அந்த படம் சென்சாருக்கே போக போகுது இதன் மூலம் என்ன சொல்ல வர அப்படின்னா இந்த புகார் கடிதங்கள் எல்லாம் வந்ததுனால தணிக்கை குழு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் விளக்கண்ணே ஊற்றிட்டு அப்படியே அந்த படத்தை பார்ப்பாங்க சும்மா இருக்கும்போதே சுலையை ஊறி விடுவாங்க ஆமாம் அதெல்லாம் புகார் கடிதம் வர வந்துருக்கும் போது ஆமாம் ரெடியாக ரெடியாக இருப்பாங்க இதுக்கடையில் பார்த்தா இந்த காண்ட்ரவர்சி ஆனதை வச்சு சார் இந்த படத்தை வாங்கினோம்னா நம்ம செமத்தியாக கண்ணாக கட்டிடலாம் அப்படின்னு சில விநியோகஸ்தர்கள் அந்த படத்தை வாங்குறதுக்கு போட்டி போட்டிருக்காங்க கடைசியாக ஸ்க்ரீன் சீன் ஒரு கம்பெனி சரி அவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்குறதுக்கு போகிறாங்களா அந்த படத்தை ஓ இதுக்கு இடையில தான் அந்த சென்சார் பஞ்சாயத்து ஐயோ ஆமாம் அப்போ இந்த கண்டை நம்பி அவங்க வாங்கினவங்களுக்கு ஆமாம் எல்லாத்தையும் நறுக்கிட்டாங்கன்னா என்ன தாங்க வடிவேல் ஒரு படத்தில் இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் போடு வைப்பார்ல கடைசியில் விற்கப்படும் மட்டும் இருக்கும் அதுதான் அவங்க போல் இருக்குது அவங்க வர்ற புதன்கிழமையிலேருந்து விஜய் அறுபத்தஞ்சுக்கான கதையை

இப்போ எல்லாருமே போய் ஒரு நாளாக ஒரு ஒரு கதை சொல்ல போகிறதா ஒரு தகவல் இருக்குது சரி அதில் வந்து அருண்ராஜா காமராஜ் பாண்டியராஜ் அப்புறம் அந்த கோமாளி படம் இயக்குனர் இருக்கார் பாருங்க பிரதீப் ரங்கநாத் ஆமாம் அவர் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கிறார் அப்படியா ஆமாம் அந்த கோமாளி படமே ஏற்கனவே சுட்டதுலாம் பஞ்சாயத்து வந்துச்சு வெற்றி தானங்க பேச சொன்னீங்க எங்கே சுட்டா என்ன ஆமாம் நல்லா வெற்றி கிடச்சிருக்கணும் ஆமாம் அதனால அவர் இருக்கார் இந்த படத்தில் சரி பெரிய ஆச்சரியம் என்னென்னா எல்லாருமே பரவாயில்ல அப்படியே உள்ள நுழைச்சிக்கிட்டு இருந்த பேரரசு அந்த ஷெடியூல்ல ஏங்க அது மட்டும் இல்ல இவரு என்ன நம்ம மோகன் ராஜா அப்புறம் மகிழ் திருமேனி மகிழ் திருமேணி எல்லாம் இருக்காரு மோகன் ராஜாவும் பேரரசும் மட்டும் இல்ல அப்படியா ஓஹோ மோகன் ராஜா இப்ப எங்க இருக்கு அதனாலதான் மோகன் ராஜா வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு போயிட்டாரு பிரசாந்தை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படியே அந்த அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அந்த ரீமேக் வந்து தியாகராஜா ரொம்ப நாளாக வாங்கி வச்சிருந்தாரு தெரியும்ல தியாகராஜன் ரீமேக் ரைட்ஸ் வாங்கினாருன்னா பிரசாந்துக்காதான வாங்கணும் ஆனா அந்த படத்தை யார் இயக்க போறா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் மட்டும் இருந்தது இவர் சில ஆட்கள்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க இப்போதைக்கு லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா மோகன் ராஜாவை டேரக்டரா கமிட் பண்ணிருக்காங்க சரியான பிரசாந்த இயக்கிறதுக்காக இவர் விஜய் போட்டியில இருந்து விலகிட்டார் இல்ல சாந்திக்கு நல்ல நேரம் வந்திருக்கு அதனால விஜய் போட்டில இருந்து அவர் வகிருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதா ஏன்னா பிரசாந்த் எந்த படத்துல நடிச்சாலும் அந்த படத்தை இயக்குறது வந்து தியாகராஜனாக தான் இருக்கும் பேர் வேறு வேறையாக போட்டிருப்பாங்க ஆனால் அவர் தான் வந்து ஷார்ட்டு கட் சொல்லிட்டு படத்தை இயக்கிட்டு இருப்பார் இதனாலேயே பிரசாந்துங்கிற ஒரு மகா நடிகன் ஒரு பெரிய இடத்துக்கு வர வேண்டிய ஒரு நபர் ரொம்ப சாதாரண நிலையிலேயே இருந்துட்டார் இப்போ தான் வந்து அவருக்கும் ரசனி விட்டுருக்கு போடுறேன் பிரசாந்துக்கும் இப்போ மோகன் ராஜாங்கிறவர் வந்து ஏற்கனவே நிறைய ஹிட் எல்லாம் கொடுத்ததுனால அவர் வந்து வேற யாரையும் தலையிட விட மாட்டார் தியாகராஜா கருத்து சொன்னா கூட சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரமாக மாதம் போட்டு உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் வேற அவரு ஸோ அதனால இந்த படம் வந்து நல்லா வருங்கிற நம்பிக்கையே எனக்கு இருக்கு இல்லை தியாகராஜனும் அந்த கொஞ்சம் திருந்திட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் அப்போ ராஜா அவர் செலக்ட் பண்ணிட்டார்னாவே அவர் வந்து நம்ம தலையிட மாட்டார் தான் அர்த்தம் அது கரெக்டு தான் கத்திரிப்பு கலர்லேயே கத்திரிக்காய் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தார் இவ்வளவு இப்போதான் மாறி இருக்காரு